வணக்கம், வெல்கம் டு வெல்லூர் ஃபுட்டி. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், ஜவ்வரிசி பாயசம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம வீட்டில் எந்த பண்டிகை காலம் வந்தாலும் இந்த ஸ்வீட் இல்லாமல் நம்ம அதை கொண்டாட மாட்டோம். வாங்க பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஜவ்வரிசி எதில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்குலேருந்து தான் இந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு கிடைக்குது. ஜவ்வரிசியில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் சத்து இந்த ஜவ்வரிசியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே இந்த ஜவ்வரிசியில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. ஜவ்வரிசியில் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய சத்து இருக்கிறதுனால நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு ஜவ்வரிசி கொடுக்கலாம். ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும், அதோட நல்ல ஒரு எனர்ஜியும் தரும். பொதுவாக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் ஜவ்வரிசியை நிறைய பயன்படுத்துவோம். இப்போ உள்ளியாக இருக்கிறவங்க உடல் எடை கூடணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜவ்வரிசியை பயன்படுத்தலாம். ஈஸியாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு உடல் எடை கூடும். இந்த ஜவ்வரிசி நம்ம தசைகளுக்கு ரொம்ப வலுவூட்டும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகள் நல்லா உறுதியாக இருக்கணும்னா ஜவ்வரிசி நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது. இந்த ஜவ்வரிசியில் கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க, அதனால தாராளமாக எல்லாரும் ஜவ்வரிசி சாப்பிடலாம். இந்த ஜவ்வரிசி எங்கே நிறைய உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேலத்தில் தான். 90% ஜவ்வரிசி சேலத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜவ்வரிசியில் இவ்வளோ சிறப்பு இருக்கிறதுனால்தான் தமிழர்கள் உணவில் இந்த ஜவ்வரிசி இல்லாமல் எந்த விருந்தும் நம்ம சாப்பிட்றதில்ல. சரி வாங்க பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் பாயசத்துக்கு நல்லா ஜவ்வரிசி வெந்து வரும். ஒரு பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் உருகின உடனே இதில் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் பொன் வறுவில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உலர்ந்த திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 500 ml தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் இங்கே பாயசம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா ஜவ்வரிசியை வேக வைக்கலாம். ரொம்ப ஈஸியான பாயசம் ரெசிபிங்க இது. வெறும் ஜவ்வரிசி, பால், சர்க்கரை இருந்தால் போதும், சீக்கிரமாக பாயசம் செஞ்சிடலாம். இன்றைக்கி ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காவை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா காய்ச்சின பால், நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் 2 கப் பாலை இதை சேர்த்துடலாம். பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாயசம் ரெடி ஆகிடும். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் பால் பாயசம். இந்த ரெசிபியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வெல்லூர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.